கைஸ் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகான விஷயங்கள்லாம் இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்களும் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்து நம்ம தலைவர் வந்து புருஷோத் வந்து சுட போறாரு. அவர் வந்து துப்பா ஐயோ தயவு செஞ்சு வண்டி ஓட்டினா ஹெல்மெட் போடாம யாருமே ஓட்டாதீங்க. அது நம்ம நம்மளோட உயிருக்கும் நல்லது. ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா நடு ரோட்ல நிற்கிறோம். அப்படிதான் சொல்லி ஆனால் எங்கே நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம கொடைக்கானல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். யார் கூட போகிறோம்னா நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எல்லாம் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலை இருக்கும் பாருங்க. மணிக்கு மணி இருக்கா தெரியல. மணி இல்லாம போயிடும். இப்ப சொல்லுங்க உன்னோட கருத்தை இப்ப பதிவு பண்ணு. மிகப்பெரிய குப்பா இதுதான் பாத்துக்கங்க. ஓகே கைஸ் பாப்போம். போற வழியில ஒரு இடத்த பார்த்தோம், வேற லெவலா இருக்கு. நீங்க கொஞ்சம் அந்த இடத்த பாருங்களேன். கைஸ் இந்த மாதிரி ஒரு மலையடி வாரத்துல வீடு கட்டி வந்தா எப்படி இருக்கும்? சொர்க்கம் வேற லெவல், சான்ஸே இல்ல. வா செம்ம பங்கமா இருக்குங்க. வா வேற லெவல்ல இருக்கு. பார்த்தோன்னே வந்து நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தூரமா இருந்து வீடியோல அப்படி தெரியுது. பட் ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா வேற. ஆனா ஆக்சுவலா 2-3 இது வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. கீழே அந்த தண்ணி மடியில நினைக்கிறேன் வந்தப்பா, லாஸ்ட் டைம் வந்தப்பா இப்படி போறாங்க. தண்ணி இருக்கா ஒரு ரெஃப்ளெக்ஷன் வேற லெவலா இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இந்த இயற்கையை ரசிக்கிற இடத்துல வந்து குறுக்கடா நந்தி மாதிரி இருக்க தேவையில்லை. ஸோ பேக் கேமரால விஷுவலா காமிக்கிறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொல்லிமலை கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எல்லா பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப பசியில் இருக்காங்க. அதில் எல்லாமே சாப்பிட வந்திருக்காங்க, எல்லாம் உள்ளே இருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காய்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. வெறி கொண்டு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, அவர் வந்து சட்னி வந்து 3 விதமாக வச்சு தான் சாப்பிடுவார் அவர். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள். அவர் எல்லாருமே வந்து 3 விதமான சட்னி தான் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. நீ சாப்பிட்டாலும் சாப்பிடணும், உனக்கும் அதே தான். இவங்க இப்போ தான் உள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க. தோசை ஆர்டர் போட்டு இருக்காங்க. இந்த பாருங்க போட்டோன்னே வந்துருச்சு. ஓகே காய்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து எல்லாம் வரோம்.
கைஸ் ஏற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் ஃபால்ஸ் கொடைக்கானல் மேல சில்வர் ஃபால்ஸ் அருவி இருக்கும். அந்த அருவியோட வியூ பாயிண்ட் இங்க இருந்து ஒரு இடத்துல இருக்கு, மஞ்சளாரணை வியூ பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருந்து பார்த்தோம்னா சில்வர் ஃபால்ஸ் கொட்டுறது வந்து செமையா இருக்கு. அது உங்களுக்கு காம்பினா எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி நல்லா இருக்கடா, வேற லெவல்ல இருக்கு கைஸ், வேற லெவல்ல இருக்கு. இது பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். பேசுடா கைஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர கைஸ் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம வர வழியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்தோடனே ஒரு நிமிஷம் பக்கெட் ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு. அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. கைஸ் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகான விஷயங்கள்லாம் இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்களும் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ சேஃபாக ரைட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இன்னும் போக போக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கைஸ் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்னன்னா மழை பெஞ்சா திடீர்னு அருவியெலாம் உருவாகும் தெரியுங்களா, அந்த மாதிரி இங்கே கண்ணில் ஒன்று மாட்டிருக்கு. பார்க்கறதுக்கே செம ஃபீலிங்காக இருக்கு. திடீர்னு ஒரு அருவி உருவாயிருக்கு, இதுக்கு பேர் தான் திடீர் அருவி. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. அந்த அளவுக்கு வாட்டர் செம ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் இந்த ஃப்ளோ நான் இந்த அளவுக்கு நான் அதிகமான தண்ணியை நான் பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் பாருங்க நீங்களே, செம ஃப்ளோவில் இருக்கு தண்ணி. மணி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு, NCC-ல வந்து வேற டாப்ல இருக்காரு. இங்க பாருங்க சுடுறத பாருங்க, வேற லெவல்ல சுடுறாரு. போடுங்க மூணு மூணு மூணு. ஏய் நானு இப்ப அடுத்தது நம்ம தலைவர் வந்து புருஷோத் வந்து சுட போறாரு. அவரு வந்து துப்பாக்கியே பிடிக்க தெரியல, எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு சுட்டாரு. ஏய் அடுத்த நானு இதெல்லாம் என்ன குறி தலைவர் அப்பா அப்பா குறி இப்ப அவசரப்பட்டாங்க. எங்க சித்தப்பா குறி வைக்கிறாரு,
சித்தப்பா மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு. சூப்பர்ரா. கடைசி குறி இவர விட துப்பாக்கி பெருசா இருக்கு. அவுரா அவுரா மிஸ் ஆயிடுச்சு. ரூம் கட்டு பழதாய் கூட்டு வந்துட்டாங்க. இறங்குறோம் இறங்குறோம் இறங்கிக்கிட்டே இருக்கும். அங்க பாருங்க ஒரு ஜீவன் இறங்க முடியாம உட்காந்துருச்சு. வா கமான் கமான், நாக்க தள்ளிடுச்சு இறங்கு வா வரலாம் வரலாம் வந்துட்டா வா. என்ன வந்தாச்சு இருங்க. ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். இது வரைக்கும் நாங்க கொடைக்கானல்ல வந்ததுலயே இந்த ரூம் உங்களுக்கு வந்து இந்த காட்டேஜ் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. காண்டாக்ட் கேட்டு உங்களை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கொடைக்கானல் தான் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 2.5 தான். ஆமாம், வேற லெவலில் இருக்குது. இது வந்து வீக்கெண்டில் வந்திருக்கும். இதே வீக் டேஸ் வந்து இன்னும் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ காண்டாக்ட் போகிறேன், நான் முடிஞ்சால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேற லெவலாக இருக்குது கிளைமேட்டு. ஒன் ஷோ உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்களேன். காய்ஸ் பார்த்துருப்பீங்க வியூவு. இது எங்கே அப்படின்னா நாங்கள் ரூம் தான், ரூமுக்கு அப்படியே வெளியே வந்து அந்த வியூ இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த வியூவு, செம்மையாக இருக்குது. ஆமாம் காய்ஸ், இதை வந்து நாளைக்கு காலையில் நம்ம பார்ப்போம் அப்போதைக்கு எப்படி இருக்குன்னு. உங்களுக்காக நான் இயர்லி மார்னிங் வந்து வச்சு எடுக்கிறதுக்காக பார்க்குறேன். இப்போ நம்ம என்னென்னா நேராக இப்போ இங்கேருந்து டால்பினோஸ் போகலான் இருக்கோம். அங்கே என்ன அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ அங்கே போய்ட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் காய்ஸ். பாய் பாய் காய்ஸ். வந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சம்பவம்னா வேறு ஒன்றும் இல்லை, பானம் மலையில் மாட்டிக்கிட்டோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மலைக்கு பயந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம் மரத்தடியில். நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு, மரத்துக்குள்ளேயுமே விழுவுது. என்னடா உங்கள் கருத்து என்னடா? வந்துட்டு மரத்தடின்னு சொல்ல முடியாது, சும்மா வந்துட்டு ஏதோ நாங்கள் வண்டியை ஓரம் கட்டிட்டு மரத்துக்கு இல்லைன்னா மரத்தடி தெரில. காய்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் போன இடத்துல எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியல. சம மழை, பயங்கரமான மழை. இனிமேல் கொடைக்கானல்லாம் வந்தால் வெதர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் வரணும் போல். செமையாக மாட்டிக்கிறோம், எங்கேயுமே சுற்றி பார்க்கல. அங்கங்கே சுற்றி ஒதுங்கி ஒதுங்கி அடிச்சு ரூமுக்கே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இடையில போலீஸ்கிட்டலாம் மாட்டி ஃபைன் கட்டி. ஐயோ, தயவு செஞ்சு வண்டி ஓட்டினா ஹெல்மெட் போடாமல் யாருமே ஓட்டாதீங்க. அது நம்ம நம்மளோட உயிருக்கும் நல்லது, நம்மளோட துட்டுக்கும் நல்லது. எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் எங்கேயுமே சுற்றி பார்க்காம வந்துருச்சு. பார்ப்போம் நாளைக்கு காலைல விடிஞ்சா
இங்கே சுற்றி பார்க்க முடியாது, சுற்றி பார்ப்போம். எல்லாருமே செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க என் பசங்கெல்லாம். காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே செம்ம அப்செட்டு.